Thank you, Rosedawn app for sponsoring this video. Rosedawn on India's biggest money earning app. In the app, you sign in பண்றது மூலமா உங்களுக்கு 50 rupees instant credit ஆயிடும். In the app, நீங்க கேம் விளையாடியோ, ஆர்டிகல்ஸ் ரீட் பண்ணியோ, ஆர்டிகல்ஸ் ஷேர் பண்ணியோ, இல்ல உங்க friends invite பண்ணியோ கூட நீங்க சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த app நீங்க phoneல வச்சிருந்தாலே போதும் daily bonus மூலமா கூட நீங்க பணம் சம்பாதிக்கலாம். நீங்க சம்பாதிக்கிற எல்லா பணத்தையுமே Paytm மூலமாவே நீங்க எடுத்துக்கலாம். Smartphone வச்சிருக்க எல்லாரும் ஈஸியா வீட்ல இருந்தே பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரே வழிதான் இந்த Rosedawn app. இந்த app நீங்க download பண்ணினா Play Storeல போய் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா direct link descriptionல mention பண்ணிருப்போம். அது மூலமா கூட வேணும்ன்றவங்க download பண்ணிக்கலாம். அப்படியே descriptionல ஒரு unique invite code கொடுத்திருக்கோம். அது மூலமா நீங்க download பண்ணாலும் உங்களுக்கு instant 50 rupees கிடைக்கும். காலங்கள் எவ்வளவு கடந்தாலும் எவ்வளவு முன்னேற்றம் அடைந்தாலும் வரதட்சணை கொடுமை ஒரு சில இடங்களில் இருக்கத்தான் செய்கின்றது. படிக்காதவர்களை விட படித்தவர்களிடத்தில் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருப்பதற்கு சமீபத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக சொல்லலாம். உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி நூட்டி ராம மோகனராவ் நள்ளிரவு நேரத்தில் தனது மகன் மற்றும் மனைவியுடன் இணைந்து மருமகளை தாக்குவது போன்ற சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. த நியூஸ் மினியூட் என்னும் ஆங்கில செய்தி இணையதளம் ஒரு செய்தி மற்றும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளது. அதில் நள்ளிரவு நேரத்தில் இளம்பெண் ஒருவரை இளைஞர் ஒருவர் தாக்குவது போன்ற காட்சி இடம்பெற்றுள்ளது. அதேபோல் வயதான ஒரு நபர் அந்த இளம் பெண்ணை கைகளை முறுக்கி சோபாவில் அமர வைத்து ஏதோ கத்துவது போல் தெரிகின்றது. இதேபோல் மற்றும் ஒரு முதிய பெண்மணியும் அவர்களுடன் இணைந்து அந்த இளம் பெண்ணை தாக்குவது காட்சியாக வருகின்றது. அத்துடன் அவ்வப்போது அந்த இளைஞர் அந்த இளம் பெண்ணை தாக்குவதும் ஒரு கட்டத்தில் அந்த முதிய நபர் அந்த இளம் பெண்ணை சோஃபாவில் இருந்து கீழே தரையில் தள்ளுவதும் உள்ளது. இந்த கலவரங்களுக்கு மத்தியில் அந்த இளம் பெண்ணின் பச்சிளம் குழந்தை ஓடி வந்து அவரது கால்களை பற்றி கொள்வதும் அதனை பொருட்படுத்தாமல் அந்த முதிய நபர் அந்த இளம் பெண்ணை மூர்க்கத்தனமாக பிடித்து தள்ளுவதும் உள்ளது. இந்த காட்சிகள் அனைத்தும் ஓய்வு பெற்ற நீதியரசர் நூட்டி ராமமோகன் ராவின் ஹைதராபாத் இல்லத்தில் பதிவானது. கடந்த ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் ஹைதராபாத்தில் உள்ள ராமமோகன ராவின் இல்லத்தில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் தாக்கப்பட்ட இளம்பெண் அவரது மருமகள் சிந்து என்று தெரிய வந்தது. தாக்கிய இளைஞர் சிந்துவின் கணவர் மற்றும் ராம மோகனராவின் மகன் ஆவார். அதாவது ராம மோகனராவ் அவரது மனைவி மற்றும் மகன் என மூன்று பேரும் இணைந்து சிந்துவை தாக்கியுள்ளனர். இது குறித்து பேசிய சிந்து தன்னிடம் வரதட்சணை கேட்டு இவ்வாறு தனது கணவன் வீட்டார் நடந்து கொள்வதாகவும் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதால் தற்போது சிசிடிவி காட்சியை வெளியிட்டுள்ளதாக கூறி அதிர வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.